தர்க்க சாஸ்திர நூல்கள் நியாய சாஸ்திரம் செய்த கௌதம மகரிஷிக்கு அக்ஷபாதர் என்று ஒரு பேர். அவர் அறிவால் ஓயாமல் சிந்தனை பண்ணிக்கொண்டே இருப்பவராதலால் வெளி உலகமே அவருக்கு கண்ணுக்கு தெரியாதாம். இந்நாளில் சயின்டிஸ்டுகளும் ப்ரொஃபஸர்களும் எப்போது யோசித்து கொண்டே இருப்பதால் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறார்கள் என்கிறோம் அல்லவா. இப்படி விகட துணுக்குகள் கூட நிறைய போடுகிறார்கள். கௌதமர் இப்படித்தான் இருந்தார். ஆனால் எதையோ பலமாக யோசித்து கொண்டே போய் ஒரு கிணற்றில் விழுந்து விட்டாராம். அப்போது பகவானே அவரை மேலே ஏற்றிவிட்டு அவருடைய காலிலேயே கண்ணை வைத்து விட்டாராம். கால் தானாக இன்வாலன்ட்ரியாக நடக்கிற போது அதில் உள்ள கண்ணும் தானாக பார்த்து விடும்படி அனுகிரகம் செய்தாராம். பாதத்திலே அக்ஷம் கண் ஏற்பட்டதால் இவருக்கு அக்ஷபாதர் என்றும் பெயர் வந்தது என்று கதை. இவருடைய சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியவர் வாத்ஸ்யாயனர், வார்த்திகம் செய்தவர் உத்யோகரர், பரம அத்வைத்தியான வாசஸ்பதி மிஸ்ரர் இந்த வார்த்திகத்துக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். நியாய வார்த்திக தாத்பரிய டீகா என்று அதற்கு பெயர். இந்த விளக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் உதயனாச்சாரியார். தாத்பரிய டீகா பரிசுத்தி என்று அதற்கு பெயர். நியாய குசுமாஞ்சலி என்றும் உதயனர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இவர்தான் புத்த மதத்தை கண்டனம் பண்ணி நம் தேசத்தில் இல்லாமல் பண்ணியவர்களில் முக்கியமான ஒருவர். நியாய குசுமாஞ்சலி என்றும் உதயனர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இவர்தான் புத்த மதத்தை கண்டனம் பண்ணி நம் தேசத்தில் இல்லாமல் பண்ணியவர்களில் முக்கியமான ஒருவர். நியாய சூத்திரத்துக்கு ஜெயந்தர் எழுதிய நியாய மஞ்சரி என்ற பாஷ்யமும் இருக்கிறது. அன்னம்பட்டர் என்பவர் தர்க்க சங்கிரகம் என்றும் அதற்கு தாமே விரிவுரையாக ஒரு தீபிகையையும் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் உத்தமூர் வீரராகவாச்சாரியார் வைசேஷிக ரசாயனம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். வைசேஷிகத்துக்கு ஔலூக்கிய தர்சனம் என்றும் ஒரு பெயர் உள்ளது. உலூகம் என்றால் ஆந்தை. உலூதான் இங்கிலீஷில் ஔல் என்றாயிற்று. ஆந்தை சம்பந்தப்பட்டது ஔலூக்கியம். கணாதருக்கே உலூகம் என்றும் பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். கௌதமர் யோஜனையிலேயே இருந்ததால் கண் தெரியாமல் கிணற்றில் விழுந்தார் என்றார். கணாதர் பகலெல்லாம் ஆராய்ச்சியிலேயே இருந்துவிட்டு இரவுக்கு பின்தான் புறப்படுவாராம். பகலில் கண்ணுக்கு அகப்படாமல் ராத்திரியிலேயே இவர் சஞ்சாரம் செய்ததால் ஆந்தை என்று நிக்னேம் பெற்றதாக சொல்கிறார்கள். அஞ்ஞானியின் ராத்திரி ஞானிக்கு பகலாய் இருக்கிறது என்று கீதையில் பகவான் சொல்லும்போது எல்லா ஞானிகளையும் ஆந்தையாகத்தான் சொல்லிவிட்டார். கணாதர் ஸ்தாபித்ததால் கணாத சாஸ்திரம் என்றும் வைசேஷிகத்துக்கு பெயர். தமிழ் காணாத அல்ல, எல்லாவற்றையும் கண்டு சொன்னவர் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாக சொன்னார். மற்ற எந்த சாஸ்திரத்தையும் படித்து அறிவதற்கு வியாக்கரணமும் வைசேஷிகமும் நிரம்ப ஒத்தாசை செய்கின்றன என்பது வித்வான்களின் அபிப்பிராயம். இதனால் காணாத பாணினியம் ச சர்வசாஸ்திரோபகாரம் என்று வச்சனமும் இருக்கிறது. காணாதம் வைசேஷிகம், பாணினியம் வியாக்கரணம். வியாக்கரணம் நடராஜாவின் டமருவிலிருந்து வந்தது என்றால் நியாய வைசேஷிக சாஸ்திரங்களும் சிவபெருமான் சம்பந்தமுடையனவே. வைசேஷிக சாஸ்திரங்களில் மகேஸ்வரனையே பரமாத்மாவாக சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கிறது. ஜகத்துக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் என்று கொள்வதில் சைவ மதங்கள் நியாய சாஸ்திரத்தையே பின்பற்றுகின்றன எனலாம்.